ஓம் சாய்ராம். சாய்ராம் வணக்கம். நேற்று இரவு நாம் சிறடியில் இரவு நேர பிரார்த்தனையை தொடங்கணும். உண்மையிலேயே மிக சிறப்பாக இருக்கிறது நம்மளுடைய துவாரகமாய் ஆலயம். சாவடியை பார்த்துருக்கிறீங்க, நைட் ஆகிடுச்சு. நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் அங்கே மக்கள் கூட்டம் இருந்தது. 12 மணிக்கு தான் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சது. நீங்கள் சிறடிக்கு யாராவது போகிற மாதிரி இருந்தால், இந்த மாதம் பயங்கர குளிர் சாய்ராம். எனவே நீங்கள் வரும்போது அந்த சொட்டரெல்லாம் எடுத்துன்னு வந்துடுங்க. நான் அதெல்லாம் எடுத்துன்னு வரல. உண்மையிலேயே இங்கே அவ்வளவு குளிர் அடிக்குது. அந்த குளிரையும் மீறி நாம் துவாரகம் வாயில் உட்காந்து எல்லாருடைய பிரார்த்தனையாக நிறைவேறணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம். துவாரகம் வாயில் நேற்று உட்காந்ததும் ஆட்கள் கம்மி தான். குளிரால் தான் உட்காரல நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் எப்பயுமே நிறைய பேர் உட்காருவாங்க. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ரெண்டே ரெண்டு பேர். எங்கள் மனைவி உட்காந்துருப்பாங்க, அப்புறமா இன்னொருத்தங்க. நிறைய பேர் உள்ளே உட்காரல. அவ்வளவு குளிர், அதாவது அந்த மார்பிளில் உட்காரும் போது அந்த பனிப்பிரதேசத்தில் உட்காந்துருக்குற மாதிரி இருக்குது. ரொம்ப குளிர். நாங்கள் ஒரு முன்னேற்பாடு இல்லை, ஏன்னா டிசம்பரில் தான் குளிர் இருக்குதுன்னு தெரியும். இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அப்பா முன்னாடி உட்காந்துருந்து அப்பாவை பிரார்த்தனை பண்ணியிருந்தது மிகப்பெரிய சந்தோஷம். உங்களுடைய எல்லாருடைய பிரார்த்தனையும் அப்பா கிட்டே வச்சுருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம், 100% உங்கள் பிரார்த்தனைகளை அப்பா நிறைவேற்றி தருவார் சாய்ராம். என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றி தாங்கப்பான்னு சொல்லி அப்பா கிட்ட மன்றாடி இருக்கிறோம். துணிக்கு இன்றைக்கி தான் கட்டை வாங்கி போடுவோம். ஏன்னா நேற்று நாங்கள் ஈவினிங் தான் போய் சேர்ந்தோம், 4:30 தான் போய் சேர்ந்தோம். நைட்டு முடிஞ்சிடுச்சு, இன்றைக்கி காலையில் தரிசனம் முடிஞ்சிருக்கு. அப்பாவை தரிசனம் பண்ணியாச்சு, ரொம்ப சந்தோஷம். அப்பா ஒரு பெரிய விஷயத்தை எனக்கு காமிச்சார். அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களான்னு தெரில, நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம். நேற்று நைட்டு நடந்த மிக சிறப்பான இரவு நேர பிரார்த்தனை. துவாரகமாயை பற்றி அங்கே போர் வச்சுருப்பாங்க, 60 வருஷமாக பாபா வாழ்ந்த இடம், இந்த இடம் அவ்வளவு புனிதம் வாய்ந்தது என்று அவ்வளவு தெளிவாக போட்டிருப்பாங்க ஹிந்தி இங்கிலீஷில். அதை படிங்க. அதுக்கப்புறமா உள்ள பாபாவோட துணியில் இருக்கிற பாபா துணி, அதுக்கப்புறமா பாபாவோடைய கொடி பறக்கும். எப்பயுமே பச்சை கலர் ஆரஞ்சு கலர் ரெண்டு கொடி எப்பயுமே துவாரகமாயில் பறக்கும். இப்போயும் அது பறக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் பாபா ஒரு புதிய அதிசயத்தை செஞ்சு கொண்டு இருப்பார். பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கொடி பறக்குது பாருங்கள், ஆரஞ்சு கொடியும் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்துறதுக்காக அந்த கொடி அங்கே பறக்கும். மதங்களை கடந்த மகான் அல்ல அவர், எல்லாத்தையும் கடந்த மகான் அவர். உள்ளே உண்மையிலே நிறைய குளிர், மற்ற நேரம் தான் இருந்தாலும் அவ்வளோ கூட்டம் இருக்கும். எல்லோரும் ஷட்டர் போட்டுன்னு தான் இருந்தாங்க. கண்டிப்பாக அப்பா உங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவான்ற நம்பிக்கையோடு நான் அப்பா முன்னாடி இந்த பிரார்த்தனையை வச்சுட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி தான் சார் துணிக்கு கட்டை வாங்கி போட போகிறோம். இந்த வீடியோ இன்றைக்கி வந்து, இது நேற்று எடுத்த வீடியோ. இன்றைக்கி அப்பாவுக்கு கட்டை வாங்கி எல்லாருடைய கர்ம வினைகளும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன் சாய்ராம். அப்பா இந்த சிறடிக்கு அழைச்சதுக்கு அப்பாவுக்கு கொடான கோடி நன்றி. இது திடீர் பயணம், அப்பாவை ஆச்சரியமாக பார்த்தோம், 2 முறை பார்த்துருக்குறோம். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறட்டும் சாய்ராம். ஓம் சாய்ராம்.